Hi, hello, goodies. Welcome back to Candy Craft Tamil. இன்னைக்கு நம்ம சேனல்ல yellow color சூப்பரான glitter slime எடுத்துர்க்கேன். இது பாத்தீங்கன்னா ஒரு big slime னு சொல்றாங்க. And இது கூட வந்து இந்த ஐ ஷேடோ palette வந்து நான் mix பண்ணி காட்ட போறேன். Actually இதுல பாத்தீங்கன்னா 60 shades வந்து இருக்கு. ஒவ்வொரு ஷேட்ஸா வந்து different different color. அதாவது light brown ல இருந்து dark brown, light gray to dark gray and light pink to dark pink. Pink ல இல்லாத colors வந்து இல்லவே இல்ல and blue colors கூட வந்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. Purple, violet அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. ரொம்பவே சூப்பரா இது வந்து நம்ம ரெண்டா பிரிச்சுக்க போறோம். அதாவது வந்து ப்ரவுன் எல்லாம் வந்து ஒரு சைடில் அதுக்கப்புறம் பிங்க் எல்லாம் வந்து இன்னொரு ஸ்லைம்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக செப்பரேட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். பிகாஸ் எல்லாமே ஒன்றா போட்டால் ஒரு மாதிரியாக ப்ரௌனிஷ் பிங்க் கலர் அது ஒரு லுக்காகவே இருக்காது. ஸோ வந்து ப்ரௌன் கலர் மட்டும் எடுத்து என்ன மாதிரியான ரிசல்ட் வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ எல்லா ஸ்லைம் எல்லா ஷேட்ஸும் வந்து நான் ப்ரௌனோட ஷேட்ஸ் எல்லாமே வந்து இதில் நான் கொட்டிட்டேன். ஸோ இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோடய கையெலாம் பாருங்கள், அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுச்சு. ஐஷேடோட கலர்ஸ் எல்லாம் இறங்கிடுச்சு கையில். ஆக்சுவலி இது மிக்ஸ் பண்ண போது பார்த்திங்கன்னா நிறைய ஐஷேடோஸ் வந்து கீழே கொட்டிகிட்டே இருக்குது. இதில் வந்து ஒரு தின் லேயர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்கள், ரொம்பவே சூப்பர் அண்ட் சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து டேர் ஆகிடுச்சு அது. ஸோ இப்போ வந்து மிக்ஸ் பண்ணலாம். நான் மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ண பண்ண பார்த்திங்கன்னா எல்லா ஐஷேடோஸும் வந்து கீழே கொட்டிட்டு ரொம்பவே வந்து பேக்ரவுண்டாக ஸ்பாயில் ஆச்சு. ஸோ அதை கிளியர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அப்படியே கரெல்லாம் பிடிச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் நான் சோப்பெல்லாம் வாஷ் பண்ணி தான் வந்து பாருங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக வந்து படிஞ்சிடுச்சு. சோப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணிட்டு தான் வந்து அகெயின் பேக்ரவுண்ட் பேக் டு நார்மல் எடுத்துகிட்டு வந்தேன். இந்த ஸ்லைம் எப்படி இருக்குன்ட்டு நம்ம சொல்லலாமா? இந்த ஸ்லைம் பார்த்தீங்கன்னா சாக்லேட் மாதிரி சூப்பராக வந்திருக்கு. ஸோ நான் எக்ஸ்பெக்டே பண்ணலை. இப்போ வந்து பிங்க் கலர் ஷேட்ஸ் எல்லாமே வந்து நம்ம இந்த ஆரஞ்சு கலர் அவெஞ்சர்ஸ் ஸ்லைம் எடுத்திருக்கேன். ஸோ இந்த அவெஞ்சர்ஸ் ஸ்லைமில் வந்து மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் எந்த மாதிரியான ரிசல்ட் நமக்கு கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி ஃபுல்லாக பிங்க் போகிறதுனால நல்ல ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்புகிறேன் க்ளாஸி ஃபினிஷிங்கோட. சரி ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஹல்க் கேரக்டர் டாய் மாதிரி கொடுத்துருக்காங்க, ஃபிகர் டாய் மாதிரி. இந்த ஸ்லைம் வந்து நம்ம ஃபஸ்ட்டு எல்லோ கலர் ஸ்லைம் பார்த்திங்கன்னா ரவுண்டு ஷேப் மாதிரி வச்சுருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபோர் சைடாக ஸ்கொயர் மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். ஸோ கீழே வந்து விழக்கூடாது அப்படின்றதுக்காக. ஸோ இப்போ வந்து பிங்க் கலர், மெரூன் கலர், ரெட் கலர் அது எல்லாமே வந்து நான் மிக்ஸ் பண்ணுறேன். ஏன்னா பிங்க், ரெட், மெரூன் அதே கேட்டகரியில் தான் கொஞ்சம் நமக்கு வரும் அந்த கலர் கேட்டகரியில். ஸோ அது எல்லாமே சேர்த்து நான் வந்து ஷேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எல்லாத்தையும் வந்து நான் எடுத்துட்டேன். ஸோ இந்த மாதிரி கட்டி கட்டியாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா உடச்சிக்கலாம் நம்ம. ஸோ இப்போ வந்து நம்ம மிக்ஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ரொம்ப தின் லேயராக இருந்துச்சு, ரொம்பவே அது நம்ம ஃபீல் பண்ணப்போது ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ இப்போவுமே பார்த்திங்கன்னா வந்து ஐஷேடோஸ் எல்லாமே வந்து கீழே வந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் டைம் நம்ம ஐஷேடோ வந்து மிக்ஸ் பண்ணோன்னா இல்லை நீங்கள் மிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா வந்து கீழே வந்து ஒரு பேப்பர், நியூஸ் பேப்பர் இல்லை வந்து ஏ4 ஷீட் அந்த மாதிரி வச்சுக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் பார்த்திங்கன்னா ஐஷேடோ நம்ம மிக்ஸ் பண்ணி எத்தனை நாள் வச்சாலும் வந்து சேம் குவாலிட்டியோட சூப்பரான க்ளாஸி ஃபினிஷிங் ஸ்ட்ரெச்சி ஸ்லைம் நமக்கு கிடைக்கும். ஸோ ஐஷேடோ உங்கள் வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து ஸ்லைமோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ பாருங்கள் சூப்பராக வந்து எக்ஸ்பெக்டே பண்ணலாம், அன்எக்ஸ்பெக்டட் சொல்லலாம். இந்த க்ளாஸி ஸ்ட்ரெச்சி ஸ்லைம் ஃபினிஷிங் வந்து நமக்கு கிடச்சிருக்கு, ரொம்பவே சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இது பார்க்க பார்க்க ஒன் சைட் பார்த்திங்கன்னா அந்த சாக்லேட் கலர் கிடச்சிது. இது பார்த்திங்கன்னா வந்து சூப்பராக நம்ம லிப்ஸ்டிக்கில் மிக்ஸ் பண்ணால் கூட வந்து இந்த அளவுக்கு வந்து நமக்கு ரிசல்ட் கிடைக்காது. அந்த ஐஷேடியோட அந்த ஷிம்மர் ஷைனிங்கோடு நமக்கு கிடச்சிருக்கு. ஸ்லைம் பார்த்திங்கன்னா வந்து ரொம்பவே ஸ்ட்ரெச்சி ஆகியிருக்கு, ரொம்ப சாஃப்ட் ஆகியிருக்கு ஃபஸ்ட்டு இருந்ததை விட. இந்த சவுண்ட் எல்லாம் நீங்கள் வந்து கேளுங்க. ஸோ இப்போ ப்ரௌன் கலர் ஸ்லைம் எடுத்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கலாம் எது வந்து நல்லாயிருக்கு, எது வந்து நல்லா சவுண்ட் கேட்குது அப்படின்ட்டு. ஆக்சுவலி எல்லோ கலர் ஸ்லைம் வந்து நம்ம நிறைய எடுத்தோம்ல, அதெல்லாம் நல்ல சூப்பரான சவுண்ட் கேட்குது. பிங்க் கலர் வந்து ரொம்ப கம்மியாக எடுத்திருக்கும். ஸோ அதனால் கம்மியாக சவுண்டு கேட்குது. ஓகே, இது ரெண்டுத்தில் உங்களுக்கு எது ஃபேவரெட்னு சொல்லுங்கள். எனக்கு பார்த்திங்கன்னா பிங்க் கலர் ஃபேவரெட் அண்ட் ப்ரௌன் கலர் பார்த்திங்கன்னா சாக்லேட் மாதிரி இருக்குது, அது கூட வந்து ஃபேவரெட் சொல்லலாம், நியூட்ரலா மாதிரி இருக்குது. ஓகே குட்டீஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடிச்ச பார்ட் எது, அதாவது வந்து ஐஷேடோ நம்ம கொட்டணும்ல அந்த பார்ட் பிடிக்குமா, இல்லை ஸ்லைம் வந்து விளையாடின பார்ட் பிடிக்குதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட் தான் வந்து எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்பவே வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்குது, மைண்ட் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ எனக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கிவ்வே பெரிய பிக் கிவ்வே போட்டிருக்கேன் டாம்ஸ் மார்க்கெட்டுக்கு. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் குட்டீஸ். ஓகே, வேறு வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம். டாடா.